முதல்வருக்கு ஒரு கடிதம். சிஎம்ஆ பொறுப்பேற்ற சில மாதத்திலேயே தமிழ்நாட்டு மக்களோட மனசையும் ஏன் மற்ற எதிர்கட்சி தொண்டர்களோட மனசை கூட உங்களோட சிறப்பான செயல்களால ஜெயிச்சிட்டீங்க. உங்க தொகுதியில ஸ்டாலின்ற திட்டம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்ற திட்டம், கொரோனா நிவாரணம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி வேக்சின் செலுத்தும் திட்டம், இப்படின்னு பல திட்டங்கள் மூலமாக வேற லெவல்ல நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட முயற்சிக்கு நன்றிகள் மக்களின் ஒருவன் சார்பாக. இப்படியா எல்லா துறைகளிலேயும் மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்கிற நீங்க ஏன் இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் ஒழிக்கணுமே அப்படின்னு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த ஒரு பெரிய பிரச்சனையினாலதான் ஒரு வருஷத்துக்கு சுமார் 2 லட்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் தங்களோட வாழ்க்கைய அந்த ஒரு பிரச்சனையினால தனம் தனம் தொலைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல விதவைகளை நாளுக்கு நாள் இது உருவாக்கிக்கிட்டு இருக்குது. பல குடும்பங்களோட எதிர்காலத்தை இது கேள்விக்குறியாக்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் பல ஆக்சிடென்ட்ஸ், பல அபியூசஸ், பல கொலைகள், பல பிரச்சனைகள், பல டிவோர்சஸ், பல டிசீசஸ் வர்றதுக்கு இந்த ஒரு பிரச்சனை தாங்க இம்பார்ட்டன்டான ரீசன். அந்த பிரச்சனை என்னன்னா அதுதான் மது, அதாவது டாஸ்மாக். இந்த பாழா போன குடிக்காக 2 உயிரை இழந்துட்டேனே சார். இதனால ஆண்டுக்கு இதுல இருந்து 32,000 கோடிக்கு மேல அரசுக்கு வருமானம் வரலாம். ஆனா மக்கள்ல ஆண்டுக்கு 2 லட்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, மாசத்துல இதுல இருந்து 3,000 to 4,000 கோடி லாபம் வரலாம். ஆனா எத்தனையோ 1,000 விதவைகளை இது உருவாக்கிக்கிட்டு இருக்குது. எத்தனையோ சின்ன பிள்ளைங்களோட கண்ணீருக்கு இது காரணமா இருக்குது. எங்க அப்பா என்னைக்காச்சும் குடிக்காம வருவாரா, எங்க அம்மாவை அடிக்காம இருப்பாரா, எங்க குடும்பத்தை கரை சேர்ப்பாரா அப்படின்னு அழுதுகிட்டு தானே இருக்குது. பிளீஸ், 2 கையையும் கூப்பி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கிறோம். பிளீஸ், எல்லா மதுக்கடையையும் மூடுங்க, எல்லா மது ஆலைகளையும் மூடுங்க. நீங்க கொடுக்கிற மானியத்தை காட்டிலும், இலவசத்தை காட்டிலும் இது நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்யற ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும். என்னதான் நீங்க ஒரு பெரிய விருந்து வச்சு அந்த இலையோட ஓரத்துல விஷத்தை வச்சாலும் அந்த மொத்த விருந்தே வேஸ்ட் தான். சோ விஷத்தை மட்டும் எடுத்துருங்க தளபதி. மக்கள் மீதும், குழந்தைகள் மீதும், இளைஞர்கள் மீதும் அக்கறையா இருக்கிற நீங்க பெரியார் வழியில, அண்ணா வழியில பூரண மது விலக்க அமல்படுத்துங்க. அதாவது பைபிள் சொல்லுது மதுதான் வயலன்ஸுக்கு முக்கியமான காரணம்னு, மதுதான் தரித்திரத்துக்கு முக்கியமான காரணம்னு, கவலை, வேதனை, சண்டை, புலம்பல் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் மதுதான், நீதிகள் புரட்டப்படுவதற்கு காரணம் மதுவும் கூட. சோ பிளீஸ் ஹானரபிள் சிஎம், க்ளோஸ் த டாஸ்மாக். எல்லா மது கடையையும் மூடுங்க, மது இல்லா மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுங்க. கேன்சர் புற்றுநோயை உண்டாக்கும் வீரே குள்ளம்.